ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இந்த லைவ்ல நிறைய பேர் ஜப குறிப்புகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷன்ல, இன்னும் வாட்ஸ்அப் மூலமாய் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எல்லாம் தெரிவிக்கிறீர்கள். இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலாக நம்ம ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கும் அந்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் வந்து இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபித்து கொண்டே இருப்போம். அப்பொழுது பாஸ்டர்மா அவங்க வந்து யாரெல்லாம் இந்த 21 நாள் ஜெபத்தில் கலந்து கொள்கிறாங்களோ எல்லாருக்காகவும், அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதான் அந்த பெதஸ்தா குளத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு விடுதலை கிடைக்கிறது மாதிரி, இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாய் அவர்கள் தரப்பில் நின்று ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஜீசஸ். எங்களை கைவிடாத தெய்வமப்பா. ஹalleluya. ஜெபங்களுக்கெல்லாம் பதில் செய்கிறவரே. ஆமென். 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 ஹalleluya ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம் வருகிறோம். அப்பா அவங்க விண்ணப்பங்களுக்கு ஆவியானவர் நீர் செவிசாய்த்து பதில் செய்கிறீர். ஹalleluya. praise the lord. அப்பா ஆண்டவரே, பாரத்தினால இருதயங்களை அழி சோர்ந்து போய் இருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாம் வருகிறோம். மனதில் அநேக பாரங்களை சுமந்து சுமந்து இழைத்து போன பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தோல்விகளையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிற சொல்லுகிறீர். பட்டு போனதை மறுபடியும் விண்ணப்பங்கள் எதுவாயினும் நீர் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் தங்கள் விண்ணப்பங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறேன் இருக்கிற இடங்களில் பிற சாட்சிகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு சாட்சியையும் அநேகர் கேட்டு சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் ஒவ்வொருவருக்காக உங்க சமூகத்தில் அவங்க பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் விடுதலை பல நாட்களாக விடுதலை இல்லாம இந்த 21 நாள் முடிவு. ராஜாவே ராஜாவே ராஜாவே. ஆமாப்பா 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 ஆமாப்பா. மறக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக கடந்த 3 நாட்களும் நம்ம வந்து இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் வந்து என்னோடு கூட யோசேப்பினுடைய தலையின் மேல் இருந்த அந்த 4வது ஆசீர்வாதத்தை குறித்து என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களோடும் கூட பேசுவாராக. எல்லாரும் வேதத்தை திறந்து நம்ம வந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 40வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாயும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாய்களின் தலைவனையும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும்
தலையாய்களின் அதிபதியுமான வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணி வைத்தான். தலையாயரின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவர்கள் அவனை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாட்கள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாயியுமாகிய அவ் இரண்டு பேரும் சிறைச்சாலையிலே இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்திற்கு போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவரும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது. அது துளிர்த்திருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழத்தை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தான் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாட்களாம். மூன்று நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இன்றைக்கு நான்காவதாக இந்த யோசேப்பனுடைய தலையின் மேலே ஆண்டவர் வைத்த நான்காவது ஆசீர்வாதத்தை குறித்து இந்த இடத்திலே நம்ம வாசித்தோம். அப்படின்னா, இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருக்கும்போது அவன் சொப்பனத்தை கண்டான். அவன் பார்த்த சொப்பனத்தின் நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவனை மிகவும் பகைத்தார்கள். அவனுடைய தகப்பனார் அவனை திட்டுறாரு, நீ என்னப்பா சொப்பனம் பார்த்துருக்கிற? உன் சொப்பனத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்குறத பார்த்துருக்கல்ல? ஏன் உன் அம்மா அப்பாவும் நாங்கள் உனக்கு காலில் விழுந்து வணங்குவோமா அப்படின்னு அவனை கடிந்து கொள்ளுகிறார்கள். அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து, நீ பார்த்த சொப்பனம் நாங்கள்லாம் உனக்கு வணங்குவோமா அப்படின்னு அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாகத்தான் இந்த யோசேப்பு இப்பொழுது விற்கப்பட்டு அவன் காவலிலே தள்ளப்பட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல அநேக நாட்கள் சென்றது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் இருக்கணும் எங்களை. இந்த 13 வருஷத்திற்கு பிறகு சிறைச்சாலையிலே இருக்கிறான். அந்த சிறைச்சாலையிலே ரெண்டு பேர் இவனுடைய வசத்தில் கொடுக்கப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேர் காலையில் எழும்பும் போது அவங்க மூஞ்சியெல்லாம் மாறி போயிருக்குது. இவன் அவங்கள்ட்ட கேட்குறான், என்னாச்சு உன் முகம்லாம் மாறி போயிருக்குது, ஏன்னா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறீங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனத்தை பார்த்தோம். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. அந்த சொப்பனம் பயங்கரமாக இருந்துச்சு. உடனே இவன் சொல்கிறான், சொப்பனத்தினுடைய அர்த்தம் அது கர்த்தருக்குரியது, நீங்கள் என்ன சொப்பனம் பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறாங்க. அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே யோசேப்பு நேர்த்தியாய் அந்த சொப்பனத்திற்கு என்ன விளக்கம்ன்றத அழகா சொல்லிடுறாரு. ரெண்டு பேருக்குமே சொல்லிடுறாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை அவன் தொலைச்சிட்டான். இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திற்கு வர்றதற்கு முன்னாடி, இந்த சிறைச்சாலைக்கு வர்றதற்கு முன்பாக அவன் தொலைச்சது நிறைய தொலைச்சிட்டான். அவங்க அப்பாவுடைய அன்பை அவன் தொலைச்சிட்டான். அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் அவன் தொலைக்க வேண்டியது இருந்துச்சு. அவனுடைய வீட்டிலே இருக்கிற நல்ல சாப்பாடு அவன் தொலைக்க வேண்டியது இருந்துச்சு. அவனுடைய ஆடு மேய்க்கிற வேலையை அவன் தொலைக்க வேண்டியது இருந்துச்சு. தன்னுடைய அம்மாவை தொலைச்சிட்டான். தன்னுடைய சகோதரர்களை தொலைச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே இந்த 14-13 வருஷத்தில் எல்லாமே அவன் தொலைச்சிட்டான். ஆனால் அவனிடத்திலிருந்து தொலைக்கப்படாத ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவன் மேலே வச்ச சொப்பனம் பார்க்குற, இல்லைனா சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற என்கிற அந்த அபிஷேகத்தை மட்டும் அவன் தொலைக்கவே இல்லை. தொலைக்கவே இல்லை. எல்லாமே நான் நம்புறேன், அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில கிடைச்ச அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய ட்ரெஸ் இல்ல அப்படின்னா சகோதரருடைய அன்பு, தன்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பாடு, இது எல்லாமே மனுஷனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
சோ மனுஷனால கொடுக்கப்பட்டதுனால மனுஷனால கொடுத்த எல்லாமே அவன் தொலைச்சிட்டான். ஆனா சொப்பனம் பார்க்கிற அபிஷேகம் என்கிறது மனுஷன் கொடுத்தது இல்ல, மனுஷன் கொடுத்தது இல்ல, அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அவன் சின்ன வயசுலேயே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது. அவங்க சகோதரர்களுக்கு யாருமே இல்லாத ஒரு மிகப்பெரிய அபிஷேகம், சொப்பனம் பார்க்கிற அபிஷேகம், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். இன்றைக்கு காலை வேளையில் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, பிரதர் நீங்கள் எல்லாத்தையுமே தொலைச்சிருக்கலாம், பிரதர் சிஸ்டர் நீங்கள் எல்லாத்தையுமே தொலைச்சிருக்கலாம், பாஸ்டர் நான் சம்பாதிச்ச பணத்தை நான் தொலைச்சிட்டேன், பாஸ்டர் என்னுடைய பேர் புகழை நான் தொலைச்சிட்டேன், என் அம்மா வீடை நான் தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கையில் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை நான் தொலைச்சிட்டேன், இன்னைக்கு அது என் கையில் இல்லை, அது எவ்வளோ பாடுபட்டு நான் சம்பாதிச்சேன் தெரியுமா, அது எவ்வளோ பாடுபட்டு என் கையில் வந்துருச்சு தெரியுமா, ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே மகனே நீ எல்லாத்தையும் தொலைச்சாலும் ஆண்டவர் உன் மேலே வச்ச அபிஷேகத்தை நீ தொலைக்கவே இல்லை, நீங்கள் தொலைக்கவே இல்லை. ஏன்னா அந்த அபிஷேகத்தை உங்களால் தொலைக்க முடியாது. அந்த அபிஷேகத்தை கொடுத்தது மனுஷன் இல்ல, அந்த ரட்சிப்பை கொடுத்தது மனுஷன் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, போட்டிருக்கிற அஸ்திபாரத்திற்கு மேல இன்னொருத்தர் அஸ்திபாரம் போடுறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டாரு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இல்ல பாஸ்டர் அபிஷேகத்தையும் தொலைச்சிட்டு தான் பாஸ்டர் இருக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை தொலைச்சிட்டேன், பாவம் பண்ணி தொலைச்சிட்டேன், அக்கிரமம் பண்ணி தொலைச்சிட்டேன். இல்ல இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன், அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க தொலைக்கல அப்படின்னு நீங்க கண்டுக்குவீங்க. ஆனா இந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில தொலையாம இருக்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் இந்த அபிஷேகம் சத்துருக்குழு முன்னாடி உன்னை உங்களை ஒரு பெரிய சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துன்றத நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க. இந்த ஆண்டவருடைய அபிஷேகம் இவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தொலைச்சிட்டான். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனங்கிற அபிஷேகத்தை அவன் தொலைக்கவே இல்லை. நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவன் தொலைச்சு போன அத்தனை ஆசீர்வாதங்களும், அவனுடைய கை விட்டு போன அத்தனை ஆசீர்வாதங்களும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம் திரும்பவும் மீட்டு கொண்டு வந்துருச்சு. நான் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே ஆண்டவர் பொழிந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், உங்கள் சகோதரர்களை பார்க்கலாம் உங்களை மட்டும் ஸ்பெஷலாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை மட்டும் இந்த பகுதியில் கர்த்தர் வேறு பிரித்து உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே உங்களை விட்டு போனாலும் உங்கள் தலை மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் நிச்சயமாய் ஒரு நாள் நீ இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரும். நீங்கள் உங்கள் கைவிட்டு போன எல்லாவற்றும் திரும்ப கொண்டு வரும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அந்த அபிஷேகம் ஒரு நாளும் உங்களை அழிக்காது, அந்த அபிஷேகம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது, அந்த அபிஷேகம் ஒரு நாளும் உங்களுக்கு இல்லாம போகாது. காலங்கள் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், வருடங்கள் தாண்டினாலும் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் நீ இழந்து போன சகலத்தையும் திரும்ப உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும், திரும்ப நிச்சயமாய் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். சோ அந்த அபிஷேகத்திற்கு ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு அவ்வளோ பெரிய வலிமை உங்களுக்கு இருக்கிறது. நான் அடிக்கடி நினைப்பேன், உண்மையிலே அப்படிதான், சின்ன வயதிலே சிறு வயதிலே ஆண்டவர் எனக்கு வைத்த அபிஷேகம் ஊழி அபிஷேகத்தை தான் ஆண்டவர் என் தலை மேலே வச்சார். என்னுடைய கூட படிக்கிற தம்பிங்க, திருச்சபையில் போகிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்படி சின்ன வயது, அது எப்படின்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போது, நான் வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை கிறிஸ்மஸ் நடக்கும் பாருங்களேன், அந்த கிறிஸ்மஸ் டைமும் அந்த அஞ்சாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிக்கும்போது ஒவ்வொரு வீட்டாக கேரலன்ஸ் போவோம், கேரலன்ஸ் போய் ஏசப்பாவுடைய ஏசாமியினுடைய பாட்டை பாடி அவங்களுக்கு வசனம் சொல்லி அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு வருவோம் அந்த சின்ன வயசுல. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அந்த சின்ன வயசுலேயே ஊழிய அபிஷேகத்தை என் தலை மேல ஆண்டவர் வச்சுட்டேன். அதற்கு பிறகு அந்த ஊழிய அபிஷேகத்தை திரும்ப நான் நினைக்கவே இல்லை. என்ன, எனக்கு படிப்பறிவு வரல, எனக்கு புத்தி வரல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் வரல, அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், எனக்கு அதை குறித்து ஒரு பெரிய தரிசனமே இல்லை, திரும்ப ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அப்படியெல்லாம் எதுவுமே வரல. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, எனக்கு ஆண்டவர் எனக்குள்ள அந்த சின்ன வயதுல வைத்த அபிஷேகம் திரும்ப என்னை கத்துக்க வச்சு, என்னை திரும்ப பைபிள் காலேஜ் படிக்க வச்சு, என்னை சோதனைகளை தாண்ட வச்சு, இன்றைக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போயிடுச்சோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த அபிஷேகம் திரும்பவும் எனக்கு ஒன்னொன்னா 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 கொண்டு வர்றத என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிற சிலரை பார்த்து பேசினார்,
பிரதர், உங்களுக்கு எல்லாம் இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீங்க. பிரதர், சிஸ்டர், எல்லாமே உங்களை விட்டு போனதை குறித்து, போனது போட்டு விட்டுருங்க. பணம் தானே போச்சு, விட்டுருங்க. பொருள் தானே போச்சு, விட்டுருங்க. ஆட்கள் தானே போயிட்டாங்க, விட்டுருங்க. மனுஷங்க போயிட்டாங்களா, விட்டுருங்க. கார் போயிடுச்சா, விட்டுருங்க, பரவாயில்ல. டூ வீலர் போயிடுச்சா, விட்டுங்க, பரவாயில்ல. வேலை போயிடுச்சா, பரவாயில்ல. ஆனால் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க, ஒரு நாளும் விட்டுறாதீங்க. மற்றது எது உங்களுக்கு போகிறத குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் நம்புறேன், இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன் இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். அப்பா வீட்டை இழக்கும் போது அவனுடைய மனசுல துக்கம் இருந்தா கூட சரி, ஓகே, எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அபிஷேகத்தை இழக்கிறதுக்கு மட்டும் அவன் ஒரு நாள் விடவே இல்லை. போத்திபாருடைய மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்கும் போது கூட அவன் சொன்னது ஒன்னே ஒன்னு, என் ஆண்டவர் என் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. நான் இந்த மண்ணுக்காக, இந்த சரீரத்தினுடைய இச்சைக்காக நான் வந்து அபிஷேகத்தை மட்டும் இழக்க மாட்டேன், அபிஷேகத்தை மட்டும் இழக்க மாட்டேன். தன்னுடைய வாயினால ஒரு பாவம் செய்யல, அவன் ஒரு தவறும் செய்யல. எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கூட அவன் ஆண்டவருக்கு விரோதமா பேசவில்லை. ஏன் அப்படின்னா, என் அபிஷேகத்தை, அதான் பெர்க்மன்ஸ் கூட பாடும்போது ரொம்ப அழகா பாடுறாரு, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரிடத்துல நீங்க கெஞ்ச வேண்டியது, நீங்க போராட வேண்டியது, நீங்க பத்திரப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த விஷன், உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு அதுக்காக தான் இந்த ஜபம். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்துட்டேன்னு யாராவது இருப்பீங்க அப்படின்னா, பாஸ்டர் நான் தப்பு பண்ணி இழந்துட்டேனா, இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்துல கேளுங்க, ராஜா யோசேப்புக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் நீங்க மாற்ற மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு திரும்ப அந்த அபிஷேகம் வேணும்னு ஆண்டருடைய சமூகத்துல கெஞ்சுங்க, அது போராடுங்க. அதான் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எப்படி போராடி வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படியாவது போராடி நீங்க ஆண்டரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க, வாங்கிருங்க. அபிஷேகத்தை இழந்துடாதீங்க, அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை இந்த சத்தியத்தை நீ கேட்பாயானால், இன்றைக்கு இருக்கிற மாயமான இந்த அன்பிற்காக, மாயமான இந்த உலகத்திற்காக, களியாட்டுகளுக்காக, வேசித்தனங்களுக்காக தயவு செய்து உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதப்பா. ஏன் அப்படின்னா, அடுத்த வருகிற காலத்துல உன்னை உயர்த்த போறதே இந்த அபிஷேகம் தான், உன்னை மற்றவங்களுக்கு முன்னாடி நிறுத்த போறதே இந்த அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் தான் லட்சத்துக்கு முன்னாடி உன்னை நிக்க வைக்கும், இந்த அபிஷேகம் தான் உன்னை பாட வைக்கும், இந்த அபிஷேகம் தான் உன்னை பிரசங்கம் பண்ண வைக்கும், இந்த அபிஷேகம் தான் ஜனங்களை ஒன்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். சோ அபிஷேகத்தை இழந்துடவே இழந்துடாதப்பா, இழந்துடவே இழந்துடாது. கேட்கலாமா, கைய மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே என் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது, என் தலை மேல வச்சிருக்கிற தரிசனத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. அதற்காக சத்ரு பல முயற்சிகளை எடுத்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், யோசேப்பினுடைய இந்த நான்காவது ஆசீர்வாதமாகிய இந்த ஆசீர்வாதம் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை மட்டும் சாகிற வரைக்கும் நான் இழந்துடவே கூடாதுப்பான்னு சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆண்டவரே ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. சொல்லுங்க, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் ஆபிரகாமை போ விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை சேவிக்கலையே, நானாக தானாக வந்து நிற்கிறே, நானாக தானாக வந்து மேல உயர்த்தி சொல்லுங்க, நானாக வந்து நிற்கிறேன், வந்து நீர் இன்று என்னை, இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறா, ராஜீய
சேர்த்து கொள்வியா சொல்லுவோ நானாகவே அப்பா. இந்த காலை வேளையில எந்த பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்திற்காய் கெஞ்சுறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க இருக்கிற அறையில், அவங்க கேட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்துல இழந்து போன அந்த அபிஷேகம் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கப்படட்டும், அந்த தரிசனம் திரும்ப கிடைக்கப்படட்டும், அந்த சொப்பனம் திரும்ப கிடைக்கப்படட்டும், அந்த ஜெப ஆவி அவங்களுக்கு திரும்ப கிடைக்கப்படட்டும் அப்பா, திரும்ப கிடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் திரும்ப உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் அப்பா. வந்து ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சோ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நான் தியானிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசின ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எல்லாமே இழந்தாலும் அபிஷேகம் மட்டும் அவன் தலையிலிருந்து எடுக்கப்படவே இல்லை. அதான் மோசையை குறித்து வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கிட்டத்தட்ட 40 வருஷம் 40 இயர்ஸ் எதுவுமே இல்லாம தனியா எல்லாத்தையும் இழந்தது போல, எல்லாத்தையுமே இழந்தது போல அவன் கிடக்குறான் பாரு. எல்லாம் இழந்துட்டான் எப்பா, எதையெல்லாம்ப்பா இழந்த, சந்தோஷத்தை இழந்துட்டப்பா, ஆசீர்வாதத்தை இழந்துட்டப்பா, எல்லாத்தையுமே இழந்துட்டான். அதான் பார்வோனுடைய மகன், பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்றத இழந்துட்டான். அவனுடைய வீட்டில் இருக்கிற ஸ்லாக்கியத்தை இழந்துட்டான். அநித்தியமான அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இழந்துட்டான். ஆனால் 40 வருஷம் தாண்டி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். நீங்கள் யாத்திராகமோ 3 அதிகாரத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் யாத்திராகமோ 3 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போ அடுத்து நீங்க வாசிக்கும் போது 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூஷியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேலின் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். 40 வருஷம் எல்லாத்தையுமே இழந்து இனி வாழ்க்கையே இல்லைன்னு மோசே ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டான். அவனுக்கும் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, செட்டில் ஆயிட்டான். ஆனால் 40 வருஷம் தாண்டி ஆண்டவர் அவன் சந்திக்கிறார். முள்செடியில் சந்திச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா, எத்தியரும் எபியூசியரும் இருக்கிற அந்த கானான் தேசத்தை என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதுக்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன், என் ஜனங்கள் கூக்குறதுகிற கூக்குதல் என் காதல வந்து கேட்டுச்சுப்பா, அதனால அவங்கள விடுதலையாக்க போறேன், நீ வா உன்னை அனுப்புவேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தலைமையில ஒரு ஊழிய அபிஷேகம் இருந்துச்சு, தன் ஜனங்களுக்காக எதை வேணாலும் இறங்கி செய்வான். ஆனா இப்போ அவன் அந்த தரிசனத்தை மறந்துட்டாலும், அவன் அந்த அபிஷேகத்தை மறந்துட்டாலும் ஆண்டவர் மறக்கவே இல்லை. சிஸ்டர் பிரதர், உங்களை ஆண்டவர் வந்து ஒரு சில இடங்களில் ஆண்டவர் உங்களை அனுப்பி இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் மோசையை போல நீங்கள் இருக்கலாம், மோசையை போல் இருக்கலாம். எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு பாஸ்டர், தேங்கி நிற்கிற தண்ணியை போல நான் ஆயிட்டேன். உண்மையிலே மோசையினுடைய வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு நான் பெருசாக ஆசைப்பட்டேன் பாஸ்டர், அதுக்காக என் குடும்பத்தை உதறித்தள்ளன, என் வீட்டை உதறித்தள்ளன, எங்கள் அம்மா அப்பாவை உதறித்தள்ளன, அவ்வளோ ஃபெய்த்தாக இருப்பேன் பாஸ்டர், அவ்வளோ ஃபயராக இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் வந்த சில போராட்டம், என் வாழ்க்கையில் வந்த சில தேவை என்னை அப்படியே ட்ராக் மாற்றி இன்னைக்கு எதுவுமே யோசிக்க முடியாமல் இருக்கிறேன்னு சொல்கிற சகோதரனையும் சகோதரியையும் தகப்பனையும் தாயையும் பார்த்து தான் என் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு. இல்லை இல்லை இல்லை,
நிச்சயமா இந்த சோதனையினுடைய முடிவில், இந்த கஷ்டத்தினுடைய முடிவில் கர்த்தர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுத்து, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குடா, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது, அது செத்து போகல, திரும்பவும் உன்னை நான் பயன்படுத்துவேன்னு சொல்றதற்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன அனுப்புனாருன்னு நான் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அப்படின்னா உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலையல, இன்னும் நீங்க அந்த அபிஷேகத்தை தொலைக்கல அப்படின்றதுக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அதான் நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க என்னுடைய அபிஷேகம் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு இருக்கீங்கல்ல, இல்ல இல்ல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற விஷன், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலையல அப்படின்றதுக்கு ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வாசிக்கலாம், ஆதியாகமம் 37 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 37 நம்ம வந்து 19, 20, 21 வசனத்தை வாசிக்க போறோம். 37:19-21 வாசிக்கலாமா? சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்போ 21 வசனம், ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்து அவனை அவர்கள் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, அன்றருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கத்தர் அவனுடைய தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் தரிசனம் அழியலன்றதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தும் இன்னும் அவன் அழியலை, அவன் அழியலை. கவனிங்க, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் தொலைஞ்சு போகல. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம், இல்லைனா உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற வரங்கள் தொலைஞ்சு போகல, அந்த தரிசனம் தொலைஞ்சு போகலன்றதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்க அழியாம இருக்கிறீங்கல்ல, இன்னும் நீங்க அழியல. நீங்க அழியல அப்படின்னா உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அழியல, அதனாலதான் நீங்க அழியல. உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குரிய தரிசனம் அழிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அழிஞ்சிருப்பீங்க. இங்க யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்து இவர்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது, அவனை தூரத்துல அவன் வரும்போது பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? டேய், இவனை அழிச்சிருவோன்றாங்க. அதான் இங்க பிளான் பண்றது என்ன அப்படின்னா, நாம் அவனை கொன்று, அவங்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா அவனை மர்டர் பண்ணணும் தான், அவனை கொன்றணும், அவனை புதைச்சிடணும், அவனை அழிச்சிடணும், அவனை உயிரோட வைக்கக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பின் மேல அபிஷேகத்தை வச்சிருந்ததுனால அந்த அபிஷேகம் அவங்க அவனை கொல்றதுக்கு விடல. அந்த இடத்துலயே ரூபன்ற ஒருத்தன் எழும்பி, மூத்த சகோதரன் எழும்பி, அவனுக்கு அங்க ஒரு தயவு கிடைக்குது. இல்லப்பா, எப்படியாவது இவனை தப்பிச்சு, இவனை கொல்லாம இங்கிருந்து இவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவனுக்குள்ள எண்ணம் வருது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு எத்தனையோ முயற்சி எடுத்தான், உங்களை கொல்றதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தான், எத்தனையோ விபத்து, எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், இல்லைனா எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ தற்கொலை முயற்சிகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அழியல, இன்னைக்கு வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பலத்தால அல்ல, நீங்க தப்பிச்சு வந்ததில்ல. நான் நம்புறேன், உங்க மேல ஆண்டவர் வச்ச தரிசனம், உங்க மேல ஆண்டவர் வச்ச அபிஷேகம் உங்களை கொல்ல விடல. நம்புறீங்களா? இந்த கோயம்புத்தூர் பட்டத்தில் முதல்ல ஊழியத்தில் வரும்போது ஒரு ஓட்ட சைக்கிள் ஒன்று இருந்துச்சு. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு தான் விசிட்டிங் போவேன். அதுவும் ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஏரியாவில் வந்து, அங்கேருந்து ஒரு 2-3 ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த வீடை வாரத்துக்கு ஒரு நாளாவது எப்படியாவது சந்திச்சிருவேன். அப்போ ஜனங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துருவேன். அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகும்போதே அந்த ஏரியாவில் ரோட்டில் உட்காந்துருக்கிற அந்த பசங்க 4-5 பேரும் அப்படியே ரொம்ப முறைச்சி பார்ப்பாங்க, அடிக்கிறது மாதிரி முறைச்சி பார்ப்பாங்க. ஆனால் நான் ஒன்றுமே கண்டுக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஒரு நாள் ஒரு கிறிஸ்மஸ் டைம், அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து நான் ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்காக போனோம். அப்போ எங்கிட்ட ஒரு நியூஸ் வருது, பாஸ்டர் நீங்கள் வந்து அந்த ஏரியா போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க,
அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை அடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்கன்றாங்க. நாங்கள் அவங்க பேசிட்டு இருக்கிறத என் காதலையே கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கான அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனாலும் சரி, ஓகே, வாழ்ந்தாலும் உமக்காக தான், செத்தாலும் உமக்காக தான், அடி வாங்கினாலும் உமக்காக தான், அடி வாங்க மறந்தாலும் உமக்காக தான் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு அதை ஜோம் பண்ணி அப்படியே மறைஞ்சு போச்சு. அது ஒரு வழியாக அப்படி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் தாண்டி ஒரு பையன் அதில் அந்த டீம்லேருந்தே வந்து சொன்னான், உங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணோம் ஆனால் அது முடியல அப்படின்னுலாம் சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவங்க என்ன அடிக்காமல் இருந்ததுக்கு காரணம், அவங்க என் சரீரத்தில் கை வைக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய ஓட்டம் இன்னும் முடியல. என் தலை மேலே ஆண்டவர் வச்ச அபிஷேகம், என் தலை மேலே ஆண்டவர் வச்ச தரிசனம் என்ன பண்ண விடலை தெரியுமா? என்னை அழிக்க விடவே இல்லைங்க. இதே சாட்சியை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். தகப்பனாரே, தாயார், சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு சொல்கிறேன். மகா உங்களுக்கு சொல்கிறேன். இத்தனை நாள் உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி, இத்தனை நாளும் உங்களை அழிக்கிறதற்கு எத்தனை மனிதர்கள், ஆனால் உங்களை அழிக்க முடியலல்ல, உங்களை அழிக்க முடியல. நான் சொல்கிறேன், உங்கள் தலை மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு, அது உங்களை அழிக்க விடவே இல்லை. கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. கவனிங்க, மிக கவனமாக கவனிங்க. இந்த உங்கள் தலை மேலே இருக்கிற அபிஷேகம் இன்னும் எடுத்து போடப்படலைன்றதற்கு அதை நான் ஆதாரம் சொன்னேன். நீங்க இன்னும் அழியாம இருக்கிறதா? இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனை கொல்ல நினைச்சது இது மட்டும் கிடையாது. நீங்க அடுத்து அதே 37 அதிகாரத்துல 24 வசனத்தை வாசித்தீர்களே. ஆனால் 37 அதிகாரத்துல ஸ்தோத்திரம், நீங்கள் 24 வசனத்தை வாசிக்க முடியுமா? 24 வசனத்தை வாசிக்கும் போது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவன் தூரத்தில் வரும்போது அவனை கொல்லணும்னு மஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. நம்பர் டூ, ரெண்டாவது, அவனை ஒரு பெரிய குழியில் தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த குழி வெறும் குழியாக இருந்து அந்த குழியில் அவன் விழுந்து செத்துருக்கணும். ஆனால் அந்த குழியில் அவன் சாகலை. நீங்கள் 26 வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? ஹலோ, நல்ல கவனிங்க. உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் இன்னும் நீங்க அழியாம இருக்கிறீங்கன்றது அடையாளம் என்னன்னா, இந்த யோசேப்புக்கு ஏற்கனவே கொல்றதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. அப்ப பிளான் போட்டு போடும்போது ரூபன்ற மூத்த சகோதரனை எழும்பி சகோதரனை எப்படியா தப்பிக்கணும்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. நம்பர் டூ, ரெண்டாவது அவனை கொல்லணும்னு முயற்சி எடுக்கும் போது யாருக்கு வருதுன்னு, யூதான்ற இன்னொரு சகோதரனுக்கு என்ன வருது? என்னடா, எதுக்கு அவனை கொல்றீங்க? வேணாண்டா, அவன் ரத்தப்படி ஏன்டா நம்ம சுமந்துக்கிறோம்? இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிற தயவு. நீங்க 28 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து. ஹலோ, இப்போ நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்தாங்க, அது முடியல, அதுக்கப்புறம் குழியில போட்டாங்க. சரி, இந்த குழியிலே கடந்து அவன் செத்து போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பார்த்தா, ஆண்டவர் அவனை காப்பாற்றுறதுக்கு மூணாவது ஒரு நபரை அதே வழியில கொண்டு போறாரு. அவங்களுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, குழியிலிருந்து யோசேப்பை தூக்கி விட்டுறாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் குழியிருந்து அவனை தூக்கி விடல, சம்பந்தமே இல்லாத வழிப்போக்க அவனை தூக்கி விடுறாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணலை அப்படின்னா, அவன் உயிரை அழிக்கவே இல்லை. நீங்கள் 39 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, 39:18 வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. கவனிங்க, இவன் சந்தித்த மரணத்தை குறித்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். யோசேப்பு சந்தித்த மரணம், ஃபர்ஸ்ட் குழியில போடணும்னு நினைச்சு, இதை சொப்பனக்காரன் வர கொள்ளலான்னு நினைச்சோம், ரூபனை வச்சு தப்பிக்க வச்சிட்டாரு. நம்பர் டூ, இரண்டாவது குழியில போடலான்னு சொல்லி குழியில போட்டாங்க, யூதாவை வச்சு ஆண்டவர் தப்பிக்க வச்சாரு. நம்பர் த்ரீ, குழியிலேருந்து எடுக்காம போயிடலான்னு நினைச்சாங்க, அந்த வழியில வந்த வழி போக்கறனால வச்சு ஆண்டவர் தூக்கி விட்டாரு. இப்ப நான்காவது, அவனுக்கு எங்க மரணம் வருது தெரியுமா? அவனுடைய எஜமானுடைய சரீரத்துல இவன் கை வைக்க வந்துட்டான் அப்படின்னு எஜமானனுக்கு சொன்ன உடனே எஜமானனுக்கு கோபம் வருது. என் மனைவிட்டே தப்பா நினைக்கிறேன் நினைக்கிறா,
அவன் அந்த போத்திபார் நினைச்சிருந்தா அங்கே யோசேப்பு அழிச்சிடலாம், கொண்டிருக்கலாம், யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது அவனுக்கு கோபம் தான் வந்துச்சு, தவிர அந்த கோபம் சிறைச்சாலையில போடுறதுதான் ஒப்பு கொடுத்துச்சு, அவரை அவனை கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவன் தலை மேல இருக்கிற அபிஷேகம், விஷன், தரிசனம் இன்னும் அழியலப்பா. ஆண்டவர் உன்னை கொண்டு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஓ, அபிஷேகம் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்க வைக்கும்ன்றது ஆண்டவர் அங்க நிரூபிச்சிட்டார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலை இல்லை, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் இன்னும் தொலை இல்லைன்றதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தெரியுமா? இத்தனை விபத்து, இத்தனை ஆபத்துக்கள், இத்தனை பிரச்சனை வந்த போதிலும் இன்னும் நீங்க அழியல்ல, இன்னும் உங்க பிள்ளை அழியல்ல, இன்னும் அழியல்ல. சோ உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் போகல, நம்புறீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு வந்திருக்கலாம், நான் எல்லா அபிஷேகத்தையும் இழந்திருக்கிறேன் பாஸ்டர், தரிசனத்தை இழந்துட்டேன் பாஸ்டர், என் மேல அபிஷேகம் இருக்கா, 10 வருஷமா நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர், 10 வருஷமா ஜெயத்தையே நான் பார்க்கல பாஸ்டர், 10 வருஷமா சரியா ஜெபிக்க கூட முடியல பாஸ்டர். உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, 10 வருஷமா நீ அழியவே இல்லைல்ல மகா, மக நீ 10 வருஷமா அழியவே இல்லைல்ல, 10 வருஷமா உனக்கு ஆபத்தே வரலையா, 10 வருஷமா உனக்கு பிரச்சனையே வரலையா, 10 வருஷமா உனக்கு மரண கண்ணியே வரலையா, எத்தனை வந்தும் இன்னும் உங்களை அழிக்க முடியல. சோ ஆண்டவர் உங்க மேல தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களை அழிக்க விடல. ஆமேன் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. பல விஷ யோசேப்பும் முடிஞ்சிட்டான்னு எல்லாரும் நினைச்சாலும் அந்த அபிஷேகம் அவனை முடிக்க விடவே இல்லை. நம்பர் ஒன், முதலாவது, உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலைஞ்சு போகலைன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, நீங்க இன்னும் அழியல, நீங்க இன்னும் ஜீவனோடு இருக்கிறீங்க. நம்பர் டூ, இரண்டாவதாக இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன், உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலைஞ்சு போகல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் தொலைஞ்சு போகலன்றதுக்கு நம்பர் டூ. இரண்டாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன், 39வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 39வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹலோ, யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம், விஷன் இன்னும் இருக்குது, தொலைஞ்சு போகலன்றதுக்கு ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, இவனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு வந்த துக்கம் தாங்க முடியல. ஆனா எந்த துக்கத்தையும் காமிக்காம போத்திபாருடைய வீட்டுல சின்சியரா வேலை செய்யறான், அந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டா செய்யறான், ஆண்டவர் அவனை கூட இருக்கிறாரு, அவன் செய்கிற வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா திடீர்னு அங்க ஒரு பிசாசு வந்துச்சு, பிசாசு மாதிரி ஒண்ணு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இப்போ நல்லா இருந்த அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து பொய் சொல்லி அப்படியே கஷ்டப்படுத்தி அவனை தூக்கி இப்ப எங்க போட்டாங்க அப்படின்னா, சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. கவனிங்க, அதான் ஊர்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, அடி மேல அடி விழுந்தா அம்மியும் நகரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்கு, இவனும் ஒரு மனுஷன் தானே, ஏற்கனவே அப்பா இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு, சோகம், இங்க வந்தாச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்தா, இவனுக்கு இவன் நினைச்சு பார்க்காத வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ள போறான். நான் நம்புறேன் அவன் சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அவன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு, சே என்ன ஆண்டவர், என்ன கடவுள், நான் என்ன தப்புன்னேன்னு சிறைச்சாலை. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த மாதிரி மனம் நொந்து இதுக்கு மேல நீ ஜெபிக்க வேண்டாம், இதுக்கு மேல நீ பைபிள் வாசிக்க வேண்டாம் நினைக்கும் போது, திடீர்னு அவனை தேற்றுகிறது போல ஒரு வசனம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு. ஹலோ, உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம், உங்க தரிசனம் இன்னும் அழியலைன்றதற்கு பிரதர் ரெண்டாவது என்ன தெரியுமா, சிஸ்டர் ரெண்டாவது என்ன தெரியுமா, நீங்க சோர்ந்து போய்
இதுக்கு மேல ஜபிக்கவே மாட்டேன் பாஸ்டர், நான் இதுக்கு மேல சர்ச்சுக்கு கூட போக மாட்டேன் பாஸ்டர், இது இதுக்கு மேல ஒரு ஊழியமும் நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சோர்ந்து போய் அப்படியே ஒடுங்கி போய் கிடக்கும் போது திடீர்னு டிவி ஆன் பண்ணா உங்களுக்காகவே ஒரு வார்த்தை வரும், திடீர்னு யாரோ வந்து உங்களுக்காகவே பேசுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் அற்புதமே நடக்காத மாதிரி தெரியும், ஆனா நீங்க ரெண்டு நாள் ஜோம் பண்ணா கோபமா இருப்பீங்க, பாத்தீங்கன்னா மூணாவது நாள் ஏதோ ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்துடும். உங்களை தேற்றுறதற்கு, உங்களை தட்டி கொடுக்கறதற்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தர் அனுப்பி, அதான் இந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சது மாதிரி ஏதோ ஒரு நூல், ஏதோ ஒரு ஆறுதலை டக்குன்னு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அந்த பழசெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சரி ஆண்டவரே நீங்க நல்லவருப்பா நல்லவருப்பா, இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா? இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல, உங்களுக்கு நீங்க நினைச்ச பெரிய உயர்வை நீங்க இன்னும் அடையலை, பெரிய வெற்றி உங்களுக்கு இன்னும் கிடைக்கல, ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க நினைச்ச அற்புதம் இன்னும் உங்களுக்கு நடக்கல, நீங்க நினைச்ச உயர்வை இன்னும் நீங்க அடையல, நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் நீங்க உங்களுடைய தரிசனத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு அற்புதம் கூட நடக்கலன்னு சொல்லுவீங்களா, எனக்கு ஒரு சிங்கிள் அற்புதம் கூட நடக்கலன்னு சொல்லுவீங்களா? நீங்க உங்களால சிலை செய்ய முடியாது. நான் நினைச்சது நடக்கல, ஆனா அற்புதம் நடந்துச்சு பாஸ்டர், என்னுடைய விஷனுக்கு தகுந்த மாதிரி நடக்கல ஆனா அற்புதம் நடந்துச்சு. சோ இதுதான் உங்க தலைமையில ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம். இன்னும் தொலையில்லைன்றதற்கு என்ன அர்த்தம்னா, நீங்க சோர்ந்து போகும்போது ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து, ஏதோ ஒரு அற்புதத்தை கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல உன் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இருக்குப்பா, அந்த தரிசனம் இருக்குப்பா. யோசேப்ப ஒரு நாள் அந்த அபிஷேகம் உயர்த்தினது போல உங்களையும் அந்த அபிஷேகம் ஒரு நாள் நிச்சயமாகவே உயர்த்தும், உயர்த்தும். இன்னைக்கு இந்த தாவீதினுடைய சப்ஜெக்டை வாசிக்கும் போது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, அதை வாசிக்கலாமே. 1 Samuel 29 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Samuel 29 ஒன்றாவது வசனத்திலிருந்து 4 வரைக்கும், பிலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் அப்போக்கிலே கூடி வர செய்தார்கள், இஸ்ரவேல் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் 100,000 சேவகர்களோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீசோடே பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரராய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றார். அதனால் பெலிஸ்தியரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும், யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடி இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை, இவன் எதுனாலே தன் ஆண்டவனோடே ஒப்புரவாகுவான், இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா, சவுல் கொன்றது 1,000 தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். கவனிங்க, இந்த வேத பகுதியை வந்து நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா நீங்க இந்த சாப்டர் நீங்க வாசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா, இப்ப என்ன வருது அப்படின்னா, இந்த தாவீது இப்பொழுது இஸ்ரவேல் அதான் சவுலினாலே துரத்தப்பட்டு வனாந்திரத்துல திரிஞ்சிட்டு இருக்கிறான், சிங்க கபில எல்லாம் திரிஞ்சிட்டு இருக்கிறான். அதான் சவுல் ராஜா இந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாதுன்னு துரத்திட்டாரு. ஏற்கனவே ஆண்டவருடைய அபிஷேகத்தை தம் மேல சுமந்துட்டான், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணினதற்கு பிறகு அவன் துரத்தப்படுறான். இப்ப அபிஷேகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. துரத்தப்பட்டு கடைசியில் எங்க போயிட்டான் அப்படின்னா, தன்னுடைய எதிர் நாட்டுக்கே போயிட்டான், பெலிஸ்தியருடைய நாட்டுக்கே போயிட்டான். பெலிஸ்தியருடைய நாட்டுக்கு போகும்போது அந்த பெலிஸ்தியருடைய அதிபதிகள், அந்த 100 அதிபதிகள் சேவகர்கள் எல்லாரும் அவங்களுடைய ராஜாவை திட்டுறாங்க. என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா?
இவனை கொண்டு போய் யுத்தத்திற்கு விட்டுருக்கீங்க. நம்ம யுத்தம் பண்ண போறது இஸ்ரவேல் ஜனங்களோட, இவன் இஸ்ரவேலில் ஒரு ஆள், இவனை கொண்டு போய் யுத்தத்தில் விட்டுருக்கீங்களே, இவன் நமக்கு குறுக்க திரும்ப மாட்டானா? உடனே அந்த ராஜா சொல்றாரு, என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவன் இத்தனை வருஷமா என் கூட பழகிறான், ஆனா இவன்ல ஒரு தப்பு கூட நான் பார்க்கலப்பா அப்படின்னு எதிர்நாட்டு ராஜா, எதிர்நாட்டு ராஜா அந்த அந்த பிரதானிகள்ட்ட சொல்றாரு, எப்பா இவன் நல்ல பையன்ப்பா, இவன் இத்தனை ஒரு தப்பு பண்ணல. சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆகீஸ் ராஜா இடத்துல சொல்றாங்க, சும்மா இருங்க, கோவப்பட்டு சொல்றாங்க, இந்த தாவீது யார் தெரியுமா, முதல்ல நம்முடைய ஊர்லயே மிகப்பெரிய ராட்சதன் கோலியாத் இருந்தால அந்த கோலியாத்தை கொன்னவன் தான் இந்த தாவீது. அன்னைக்கு இவனுடைய ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 முறைமுறையா பாடினாங்களா, உங்க மண்டைக்கு ஏறுதான்னு கேக்குறாங்க. விட்டா அந்த இடத்திலேயே தாவீதை சமாதி பண்ணிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா ஆகீஸ் ராஜா தாவீதை கூப்பிட்டு சமாதானமா பேசியப்பா, இவனும் எல்லாம் யுத்தத்துக்கு வர ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீ கொஞ்சம் போயிருப்பா வீட்டுக்கே போயிருந்தேன் அனுப்பிவிடுறாரு. அப்ப நான் நம்புறேன், இத்தனை பிரச்சனையும் தாண்டி வரும்போது, அவ்வளவுதான் இனி நம்மளை கொண்டுட்டாங்களோன்னு சூழ்ந்து கொள்ளும் போது, எதிரனுடைய நாட்டுல போய் கோலியாத்த கொன்னவன் இவன் தான், பழி தீக்கிறதுக்கு நல்ல டைம்னு சொல்லும் போது, ஆண்டவர் அங்கேயும் தாவீதிற்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு அவன் அங்க தப்பு வைக்க வைக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு காலை வேளையில நம்முடைய தேவன். சிஸ்டர் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், பிரதர் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க சொல்லியிருக்கிறீங்க என் மேல இருக்கிற எல்லா அபிஷேகமும் போச்சுன்னு நினைக்கிறீங்க, இல்லை 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 இல்லை, எத்தனையோ சூழ்நிலையில் நீங்க சோகமாகப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்கல, ஆனா உங்க கண்கள் சின்ன சின்ன அற்புதத்தை பார்த்து கொண்டே இருக்குது. வெகு சீக்கிரத்தில் யோசேப்பனுடைய தலையின் மேலே இருந்த அபிஷேகம் அவன் அந்த நாட்டிற்கு ராஜாவாய் மாற்றினது போல, உங்க தலைமையில இருக்கிற அபிஷேகம், உங்க பிள்ளை தலைமையில இருக்கிற அபிஷேகம், உங்க மேல கர்த்தர் வச்ச தரிசனம், உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் ஆண்டவர் உங்க மேல வச்ச அந்த மகிமை திரும்ப உங்களை தலைநிமிர பண்ணும் என்று நான் நம்புகிறேன். நம்புற உங்க கைய மேல உயர்த்தி அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நிற்கிறீர்களா? ஹாலேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 4வது ஆசீர்வாதம், அவன் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் கர்த்தர் எடுக்கவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க இழந்தாலும் உங்க தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா, திரும்பவும் ஆண்டவர் நீங்க இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் போது எதை வச்சு கொடுப்பாருன்னா, உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகத்தை வச்சுதான் அதெல்லாம் திரும்ப வரும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கைய மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவே அந்த அபிஷேகம் எனக்கு இன்னும் வேணும், அந்த தரிசனம் இன்னும் வேணும்னு சொல்லுங்க, அந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சோகமான நினைவுகளை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா அபிஷேகம் எனக்குள்ள இது உண்மைதான். நீங்க சொன்ன ரெண்டு வார்த்தையில நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நான் இன்னும் அழியல, இல்ல நான் இன்னும் சாகல, இல்ல என் அபிஷேகம் சாகலப்பா, இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு அற்புதம் வார்த்தையினால நீங்க என்ன தேற்றிட்டே இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் என் மேல வச்ச அபிஷேகத்துக்கு தான் அதை ஆண்டவரேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டத்தனையா எனக்கு வேணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதீகமாகுமே, நோக்காதே நீ நோக்காதே, உன்னை வலவீன பாடுதுமையா, நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம்
அதிகமாகுமே. சொல்லுங்க எல்லாரும், நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுதுமையா, சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே, சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே, அதிகமாகுமே. நீ நோக்காதே, நோக்காதே நீ நோக்காதே, எல்லாரும் உன்னை வலவீர பாடு தூமையா, செய்த கடந்த நாள் தாவருவே மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே, செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே, அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை வேல பாடு தூமையா. ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி ரொம்ப முக்கியமானது. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில், பாஸ்டர் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர், இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சோகத்தோட வந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ எல்லாத்தையும் இழந்தாலும் நான் உன் தலைமையில வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழக்கல, நான் உனக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தை இழக்கல. எப்படி யோசேப்பு எல்லாத்தையும் இழந்துட்டான், நான் தரிசனத்தை இழக்கலையோ அபிஷேகத்தை இழக்கலையோ, அதே போல உனக்குள்ள நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழக்க முடியாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றேன். அது நான் எல்லாம் வச்ச உனக்கு வெகு சீக்கிரத்துல உன் தலைமையில வச்சுக்கிற அபிஷேகம் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும், நீ பயப்படாத. சோ ஒரு பெரிய கான்சியஸ்க்குள்ள வரப்போறோம், என் அபிஷேகத்தை மட்டும் நான் இழந்துடவே கூடாதுப்பா, தயவு செய்து அதுக்காக போராடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமான நாளா அமையட்டும். இந்த நாள் முழுக்க கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும். எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க.